வணக்கம் இப்போ நம்ம குரூடாயில் ஒன் மினிட் ஷாட் இருக்கோம் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் கால் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் இதுதான் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஸோ இது நம்ம எதிர்பார்க்கிற ஃபஸ்ட் ஆர்ட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ செல் கால்ன்றனால கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரெட் கலரில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு டுவெல் டொண்ட்டி நைனுக்கு செல் கால் வந்திருக்கு இப்போ டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது டைம் வந்து இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் ஸோ இன்றைக்கி நமக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணலாம் தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்திருக்க ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஏன் இந்த டொல் கால் டொல் பிஎம் டொல் ஓ கிளாக் வந்து நாங்கள் ரொம்ப மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு மணின்றது பார்த்தீங்கன்னா தான் ஒரு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும் இந்த வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வர மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா வந்து ரீச் அவுட் வந்து கிடைக்கும் ஸோ அதில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் எப்பயுமே கமாடிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங் டைமை விட ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டினா ஈவினிங்ல ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுற டைமிங் வந்து ஒன்று ஒரு டெல் ட்வெல் பிஎம் அந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் இல்லாட்டினா டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அப்படி தான் இருந்தாக்கி டோல்பியம்ல இன்றைக்கு இல்லை என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் கால் எப்படி அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒன் மினேட் சார்ட்டில் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இது ஒன் மினே சார்ட்டுன்றனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு குயிக் ட்ரேட் மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து வரும் குயிக் ட்ரேட்னா உங்களுக்கு என்ட்ரி கிடச்ச உடனே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதில்ல குயிக் ட்ரேட் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அதை தான் வந்து குயிக் ட்ரேட்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மாதிரி தான் இன்னைக்கு நமக்கும் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ நமக்கு செல் வந்துருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் வந்திருக்கு ஜென்ரேட்டான இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு பை காலும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் வந்து இன்றைக்கி ஒரு கால் ஒரு பை கால் ஒரு செல் கால் எப்படி இன்றைக்கி ஜென்ரேட் ஆச்சு அந்த ஜென்ரேட்டான கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஸோ இதை பார்க்குற மூலிமா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வந்து வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்றோம் பிடிச்சதா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒன் ஆகுது இப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிடுச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு ஆனால் ஒன் ஆர் ஆச்சு நமக்கு இந்த டார்கெட் ரீச் அவுட் இருக்குது பட் இருந்தாலும் மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் நமக்கு டார்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் செல் கால் வந்த ரேஞ்சிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்படி இறங்க ஆரம்பிச்சதுல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர் ரெட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம டுவெல் ஓ கிளாக் அப்புறம் சூஸ் பண்ணுற அந்த டைமிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கால் நமக்கு எப்படி ஜெனரேட் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் நைன்டி செவன் நைன்டி எயிட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் வந்து நல்லா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சிலேருந்து ரெக்கவரி கொடுத்து இப்போ நமக்கு பை காலாக வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு எப்படி செல் கால்லேருந்து பை கால் வரல இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வந்துச்சோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போதும் கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம செல்லிங் ட்ரெண்ட் ஓப்பனிங்லே பார்த்தோம் அது நமக்கு ஒரு டுவல் தேர்ட்டிகிட்டே வந்துச்சு அப்போ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தது நமக்கு டார்கெட்லாம் பிரேக் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் ஸோ மார்க்கெட்னுடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட்டாக ஆயிருக்கு அதனால் நமக்கு கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துருது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி எயிட்டில் பையன் வந்திருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டென் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் ஃபைவ் ஒன் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரேடிங் வந்து ஜம்ப் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா டார்கெட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டினில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் வந்து டார்கெட் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் தரும் அதே பயிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு மூவ்மெண்ட் தரும் ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு பைசல் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெல் ஓ கிளாக் அப்புறம் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு கிடச்சிச்சு கிடைச்ச கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு இ சப்ஸ்கிரைப் பண்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இ சப்ஸ்கிரைப் பண்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்ல ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க டீடைல் சென்ட் பண்றோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இதை பார்த்து நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ